ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் அஸ்வினி. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு வந்து அஞ்சு விளக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பூஜையை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரசாதம் வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் டே வந்து செஞ்சு வைப்பேன். ஸோ அந்த பிரசாதத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா, உடச்ச கடலை இருந்தது. ஸோ சிம்பிளாக வீட்டில் வந்து இருக்கிறத வச்சு பிரசாதம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உடச்ச கடலை சர்க்கரையையும் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு அந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டை மாதிரி பிடிச்சா நமக்கு வந்து அந்த உடச்ச கடலை லட்டு மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பிரசாதத்தை வச்சு தான் நான் இன்றைக்கி படைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த லட்டு மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சாய்பாபாவை ஒரு மலையில் போட்டு அந்த மலை மேலே ஒரு துணி விரிச்சுட்டு அதுக்கு மேலே சாய்பாபா சிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் திரி எண்ணெய்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு நாள் வந்து நம்ம இந்த பூஜையை கண்டினியூஸாக நம்ம அதே டைமில் வந்து பண்ணணும். இஃப் இன்கேஸ் நம்ம மார்னிங் வந்து பண்ணுறோன்னா, இப்போ காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த அஞ்சு நாளும் தொடர்ந்து நம்ம காலையில் 10 மணிக்கு பண்ணணும். நான் வந்து ஈவினிங் 6:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அஞ்சு நாளும் 6:30 மணிக்கு தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு பெருசாக கோலம் வந்து கோலமாவில் போட வராது, அதனால சாக் பீஸில் வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கோலம்லாம் போட்டுட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸோ மாடியில் போய் பூ பறிச்சுட்டு வந்து பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். ஏன்னா பூ வந்து வாங்க மறந்துட்டேன். ஸோ மாடியில் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் சன்செட் ஆகுற டைம், ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கவே. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு நான் கீழே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த பூஜைக்கான டீட்டெயிலை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாய்பாபாக்காக இந்த பூஜையை நம்ம பண்ண போகிறோம். இந்த பூஜையை அஞ்சு நாள் தொடர்ந்து பண்ணணும். அஞ்சு விளக்கு ஏற்றி அஞ்சு நாள் பூஜையை நம்ம கண்டினியூஸாக பண்ணுறது தான் அஞ்சு விளக்கு பூஜை. இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அகல் விளக்கு புதுசோ இல்லைனா பழசோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ அஞ்சு நாளுமே அஞ்சு விளக்கு வந்து நம்ம ஏற்றணும். அந்த எண்ணெய் வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சாலே போதும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பழம் வச்சாலே போதும். ஸோ நம்ம வந்து பிரசாதம் வந்து பண்ணி வச்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, அது உங்களோட சௌரியம். நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக நம்ம பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாதனால ஒரு பழம் வச்சு பண்ணால் கூட அது வந்து நல்லது தான். ஸோ இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து சாய்பாபாவோட அஷ்டோத்திரத்தை வந்து படிக்கணும். அப்படி அது படிக்க முடியல அப்படின்னா ஓம் சாய்ராம் அப்படின்றத 27 தடவை சொல்லணும். ஸோ இதுதான் இந்த பூஜைக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இதை பண்ணிட்டு நம்ம ஆர்த்தி காமிச்சுட்டு நம்ம நல்லா வேண்டிக்கலாம். ஸோ நம்ம என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ அஞ்சு நாளும் தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். ஸோ நான் வந்து இந்த பூஜையை ஆல்ரெடி பண்ணி எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் வந்து திருப்பியும் இந்த பூஜையை வந்து பண்றேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்ல வந்து கோபுரம் சேனல்ல வந்து இந்த மாதிரி அஞ்சு விளக்கு பூஜை பண்றதுல என்ன பலன் அப்படின்ற வந்து விஷயங்களை பார்த்து தான் நான் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்கையும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க.
ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த பூஜைக்கு தேவையான விஷயங்கள் வந்து 5 விளக்கு, ஒரு பிரசாதம், அவ்வளோதான். இதை நம்ம வச்சு சாய்பாபாவோட அஷ்டோத்திரமோ இல்லை சாய்ராம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை 27 தடவை நம்ம சொல்லிட்டு மனசார கும்பிட்டாலே போதும், இந்த பூஜை வந்து நிறைவேறிடும். இதை வந்து கண்டினியூஸாக 5 நாள் ஒரே டைமில் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஈவினிங் நான் 6:00 பண்ணுறேன்னா அடுத்த நாளும் ஈவினிங் நீங்கள் 6:00 இதை பண்ணணும். ஸோ இதை கடைப்பிடிச்சிட்டு வரணும். இதுதான் இந்த பூஜைக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி டிவியில் வந்து அஷ்டோத்திரம் ஓட விட்டுட்டு நானும் கூடவே பாடிடுவேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதை முடித்ததும் இந்த மாதிரி ஆர்த்தி காமிச்சு முடிச்சுட்டா இந்த பூஜை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டே தேர்ட் டே வந்து பூஜை பண்ணதாக அப்படியே சும்மா ஒரு வீடியோ மாதிரி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி 5 நாளும் நான் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நானும் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி பூஜையை வந்து நான் எப்படி பார்த்து பண்ணேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கோபுரம் டிவியோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ கூட செக் பண்ணிக்கலாம், இன்னுமே கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம அந்த பிரசாதத்தை வந்து டெய்லி வைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுடணும், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த பூஜை மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, ஏன்னா இந்த பூஜையை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பூஜையை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அஸ்வினி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.